Hi friends, welcome to VSP family. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? ஐஸ் கியூப் பேக் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். குக்கும்பர் வச்சி நான் அந்த பேக் செய்யறதுக்கு மூணே மூணு இன்கிரிடியன்ஸ் தான் எடுத்துக்க போறேன். குக்கும்பர் வந்து நீங்க அவுட்புட்டா ஃபேஸ்க்கு போட்டால் ரொம்ப நல்லது, இன்புட்டா நீங்க சாப்பிட்டால் ரொம்ப நல்லது. நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அப்படியே சைடுல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் பாத்தீங்கன்னா வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன், நல்ல ஃப்ரெஷ்ஷான வெள்ளரிக்காய். இது நம்ம தோல் வந்து பீல் பண்ணி எடுத்துக்கலாம். சைல ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துருங்க, நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வெள்ளரிக்காய் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லது, உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் எல்லாம் போயிடும், அப்புறம் டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிரும். இப்போ நம்ம தோல்லாம் நல்லா பீல் பண்ணி எடுத்தாச்சு, இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மால் பீசஸா கட் பண்ணிட்டு குக்கும்பர்ல பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தண்ணி சத்து இருக்கு. இது நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அவ்வளோ நல்லது, அதுவும் இந்த டைம்ல நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் இன்கிரீடியன் பாத்தீங்கன்னா லெமன் எடுத்துக்க போறேன். லெமன் வந்து ஒன்று எடுத்துக்கோங்க போதும். அதே கட் பண்ணிட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிருங்க. நான் அகைன் அகைன் சொல்றேன், சீட்ஸ் வச்சு நீங்க ஃபேஸ் கழுதும் போட்டக்கூடாது, ஏன்னா ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். எல்லா சீட்ஸையும் ரிமூவ் பண்ணிருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார்ல வந்து ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம், குக்கும்பரையும் லெமனையும். லெமனை வந்து ஃபுல்லா புழிஞ்சு விட்டுருங்க. இது தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இப்போ நம்ம போய் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. நான் என்ன ஆட் பண்ண போறேன்னா ரா மில்க், மில்க் தான் ஆட் பண்ண போறேன். நான் பாத்தீங்கன்னா அரை டம்ளர் தான் மில்க் எடுத்திருக்கேன். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஆட் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஐஸ் கியூப் ட்ரே இருக்குல்ல, அதை நம்ம இப்போ மாத்திக்கலாம். இப்போ ட்ரேயை ஃபுல்லா ஃபில் பண்ணிருங்க. ஃபில் பண்ணிட்டு நீங்க ஒன் டே ஃபுல்லா அதை வந்து நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கணும். நீங்க இன்னைக்கு பண்றீங்க அப்படின்னா நாளைக்கு தான் அதை எடுத்து யூஸ் பண்ணணும், அப்பதான் நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு ஐஸ் கியூபா கிடைக்கும். இதை நீங்க எப்போ போடணும் பாத்தீங்கன்னா, நான் தூங்க போகும்போது உங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை நீங்க நல்லா ஒரு ஸ்க்ரப் பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு வாஷ் பண்ணீங்க அப்படின்னா உங்க டார்க் சர்க்கிள்ஸ் ரிமூவ் ஆகும், டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆயிரும். நல்லா உங்க ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கே ஒரு டிஃபரன்ஸ் தெரியும் கண்டிப்பா. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி சைடுல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.